வணக்கமானவர்களே எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா இன்றைய வகுப்பை ஒரு கதையோடு தொடங்குவோமா தன்னுடைய ஆய்வில் மூழ்கியிருந்த அறிவியல் அறிஞர் தன்னை யாரோ அழைக்கும் ஓசை கேட்டு தன் வீட்டில் இருக்கும் ஆய்வுக்கூடத்தை விட்டு வெளியே வந்தார் அங்கே அவரை பார்க்க வந்திருந்த நடனக் கலைஞரும் காவல்துறை அதிகாரியும் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை வரவேற்று அமரச் செய்த அறிவியல் அறிஞர் அடுத்த அறையில் குழந்தைக்கு சோறு ஊட்டி கொண்டிருந்தவரிடம் காஃபி கொண்டு வரும்படி கூறிவிட்டு திரும்பி வந்தார் அப்பொழுது அங்கே வந்த அந்த வீட்டின் மாடியில் கூடியிருக்கும் நர்ஸ் அங்கிருக்கும் தொலைபேசியை தான் பயன்படுத்தி கொள்ளலாமா எனக் கேட்டார் அறிஞர் அதற்கு அனுமதி கொடுத்தார் நர்ஸ் அந்த தொலைபேசிக்கு அருகே சென்ற பொழுது அதிலிருந்து அழைப்பொழி எழுந்தது அறிஞர் விரைந்து வந்து அதனை எடுத்தார் இருந்த மாவட்ட தலைவர் அறிஞருக்கு விருது ஒன்று கிடைத்திருப்பதாக கூறி வாழ்த்தினார் இந்த கதையில் வரும் அறிவியல் அறிஞர் நடனக்கலைஞர் காவல்துறை அதிகாரி குழந்தைக்கு சோறு ஊட்டுபவர் நர்ஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிய அறுவருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் பெயர் சூட்ட வேண்டும் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள் அறிவியல் அறிஞர் காவல்துறை அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோருக்கு ஆண்பார் பெயர்களையும் நடனக் கலைஞர் குழந்தைக்கு சோர்வூட்டுபவர் நர்ஸ் ஆகியோருக்கு பெண்பார்ப்பெயர்களையும் பெரும்பாலானவர்கள் சூட்டியிருக்கிறீர்கள் ஆனால் அறிவியல் அறிஞராக காவல்துறை அதிகாரியாக மாவட்ட ஆட்சித்தலைவராக பெண்களும் நடனக் கலைஞர்களாக நர்ஸாக குழந்தைகளுக்கு சோர்வூட்டுபவர்களாக ஆண்களும் இருக்கின்றனர் இருப்பினும் இந்த பணியை ஆண்களும் இந்த பணியை பெண்களும் தான் செய்வார்கள் என கருதி அவ்வாறே பெயர் சூட்ட வேண்டும் என்னும் எண்ணம் நம்முடைய மனதில் ஏன் தோன்றுகிறது இந்த வேலையை இந்த பாலினதான் செய்வார்கள் செய்ய வேண்டும் என பலகாலமாக வலியுறுத்தப்பட்டு வந்திருப்பதனாலும் அவற்றை நாம் அடிக்கடி கண்டும் கேட்டும் இருப்பதாலும் நமக்கு இவ்வாறு தோன்றுகின்றது இதனைத்தான் பாலின உருவாக்கம் என்கிறோம் அதாவது இவையெல்லாம் ஆணின் தன்மை இவையெல்லாம் பெண்ணின் தன்மை என்னும் கருத்து சமூகத்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உருவாக்கப்படுவதைத்தான் பாலின உருவாக்கம் என்கிறோம் இதனை ஆங்கிலத்தில் ஜெண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்பர் மீண்டும் கூறுகிறேன் இவையெல்லாம் ஆணின் தன்மை இவையெல்லாம் பெண்ணின் தன்மை என்னும் கருத்து சமூகத்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உருவாக்கப்படுவதைத்தான் பாலின உருவாக்கம் என்கிறோம் இதனை ஆங்கிலத்தில் ஜெண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்பர் இந்த பாலின உருவாக்கம் ஆண் பெண் இருபாளருக்கும் ஒன்று போலவே நிகழ்கிறது அதனால்தான் ஆண்களும் பெண்களும் ஒன்றுபோல சிந்திக்கிறோம் அதனால் இருபாலருமே பாதிப்பிற்கு உள்ளாகிறோம் அவற்றை பற்றி விரிவாக பார்க்கும் முன்னர் ஏழாம் வகுப்பில் பிற பாலினரை புரிந்து கொள்ள பழகுக என்னும் பாடத்தில் நாம் பாடக் கற்றுக்கொண்ட ஆணும் பெண்ணும் சரிசமமே இதை அறிவோம் நன்றாய் அனுதினமே என்னும் பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா பெண்ணும் சரிசமமே இதை அறிவோம் காணும் உயிர்கள் எல்லாமே கிருபாலாய் பிறந்தே வாழ்ந்திடுமே ஆணும் பெண்ணும் சரிசமமே இதை அறிவோம் நன்றாய் அணுவினமே காணும் உயிர்கள் எல்லாமே கிருபாலாய் பிறந்தே வாழ்ந்திடுமே காணும் உயிர்கள் எல்லாமே காணும்ிருபாய் பிறந்தே வாழ்ந்திடுமே பெண்ணும் சரிசமமே இதை அறிவோம் நன்றாய் அணுதினமே காணும் உயிர்கள் எல்லாமே இரு பிறந்தே வாழ்ந்திடுமே இருப்பதும் இரு பாலருக்கும் பொதுவானால் இரு குறு காணும் உயிர்கள் எல்லாமே கிருபாலாய் பிறந்தே வாழ்ந்திடுமே காணும் பெண்ணும் சரிசமமே இதை அறிவோம் நன்றாய் அனுதினமே காணும் உயிர்கள் எல்லாமே கிருபாலாய் பிறந்தே வாழ்ந்திடுமே நன்றாக பாடினீர்கள் பாராட்டுக்கு ஆணும் பெண்ணும் சரிசமம் என நாம் நாளும் பாடினாலும் நம்முடைய அடிமனதில் புதைந்திருக்கும் பாலின உருவாக்கமானது அவ்வப்பொழுது நாம் பயன்படுத்தும் மொழி பார்க்கும் காட்சி படிக்கும் படைப்புகள் பின்பற்றும் பழக்க வழக்கங்கள் முதலியவற்றின் வழியாக நம்மை அறியாமலேயே வெளிப்படுகின்றன இப்பாலின உருவாக்கம் நம்முள் எவ்வாறு நிகழ்கிறது எப்படி வெளிப்படுகிறது என்பதனை சில பயிற்சிகள் வழியாக பார்க்கலாமா முதலில் மொழியின் வழியாக பாலின உருவாக்கம் எவ்வாறு நிகழ்கிறது என பார்க்கலாம் தலைவன் இது ஆண்பார் சொல்லா பெண்பார் சொல்லா ஆண்பார் சொல் இதற்கு பெண்பார் சொல் என்ன தலைவி என்பதுதான் பெண்பார் சொல் தோழி இது ஆண்பார் சொல்லா பெண்பார் சொல்லா பெண்பார் சொல் இதற்கு என்ன தோழன் என்பதுதான் ஆண்பார் சொல் அப்படியானால் ஆண்பார் சொல்லை ஒன்றை கூறினால் அதற்கு இணையான பெண்பார் சொல்லையும் பெண்பார் சொல் ஒன்றை கூறினால் அதற்கு இணையான ஆண்பார் சொல் ஒன்றையும் உங்களால் கூறிவிட முடியும் இல்லையா நன்றி திரையில் சில ஆண்பார் சொல்களும் சில பெண்பார் சொல்களும் தோன்ற உள்ளன நீங்கள் அவற்றுக்கு இணையான பெண்பார் சொல்களையும் ஆண்பார் சொல்களையும் கண்டறிந்து கூற வேண்டும் ஆண்பார் சொல் புலவன் சான்றோன் அறிஞன் இயக்குனன் தொண்டன் பொறியாளன் பெண்பார் செவிலி நடனமங்கை விமான பணிப்பன் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள் புலவன் சான்றோன் அறிஞன் இயக்குனன் தொண்டன் பொறியாளன் ஆகிய ஆண்பார் சொற்களுக்கு இணையான பெண்பார் செவிலி நடனமங்கை விமான பணிப்பன் என்னும் பெண்பார் சொற்களுக்கு இணையான ஆண்பார் கிடைக்கவில்லையா அத்தகு சொல்கள் நம்முடைய மொழி உட்பட பல்வேறு மொழிகளில் இல்லை ஏனென்றால் நெடுங்காலமாகவே ஆண்கள் இந்த வேலையையும் பெண்கள் இந்த வேலையையும் செய்ய வேண்டும் என வகுக்கப்பட்டு அவ்வாறே பின்பற்றப்பட்டு வந்ததன் காரணமாகவே இந்நிலை ஏற்பட்டிருக்கிறது நாமும் அவ்வாறே தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் மாறாக இவற்றிற்கான மாற்றுச் சொல்களை கண்டறியவோ உருவாக்கவோ முயற்சி செய்ய வேண்டும் என்னும் எண்ணத்தை நம்முள் எலவிடாது நம்மை தடுப்பது எது நமக்கு நினைவு தெரிய தொடங்கிய நாளிலிருந்து நம்மை அறியாமலேயே நம்முள் நிகழ்ந்திருக்கும் பாலின உருவாக்கம்தான் நம்மை தடுக்கிறது அப்படியானால் பாலின பாகுபாடற்று இந்த சொல்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்கிறீர்களா இச்சொல்களை பொதுமைப்பாலாக பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக ஆசிரியன் என்பதற்கும் ஆசிரியை என்பதற்கும் ஆசிரியர் எனவும் நடத்துனர் என்பதற்கு நடத்துனர் எனவும் திருவாளர் என்பதற்கும் திருமதி என்பதற்கும் திருமிகு எனவும் பொதுமைப்பால் சொல்களை பயன்படுத்தலாம் இத்தகு சொல்களை பயன்படுத்தி நாம் ஏற்கனவே பார்த்த ஆண்பார் பெண்பார் சொல்களுக்கு பொதுப்பால் சொல்களை கண்டறிந்து கூறுகிறீர்களா ஆண்பால் பெண்பால் பொதுமைப்பால் புலவன் சான்றோன் அறிஞன் இயக்குனன் தொண்டன் பொறியாளன் செவிலி நடனமங்கை விமான பணிப்பன் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள் இப்பொழுது சரியான விடைகளை பார்க்கலாமா ஆண்பால் பெண்பால் பொதுமைப்பால் புலவன் என்னும் ஆண்பார் சொல்லிற்கு புலவர் என்பது பொதுமைப்பால் சான்றோன் என்னும் ஆண்பால் சொல்லிற்கு சான்றோர் என்பது பொதுமைப்பால் அறிஞன் என்னும் ஆண்பார் சொல்லிற்கு அறிஞர் என்பது பொதுமைப்பால் இயக்குனன் என்னும் ஆண்பார் சொல்லிற்கு இயக்குனர் என்பது பொதுமைப்பால் தொண்டன் என்னும் ஆண்பால் சொல்லிற்கு தொண்டர் என்பது பொதுமைப்பால் பொறியாளன் என்னும் ஆண்பார் சொல்லிற்கு பொறியாளர் என்பது பொதுமைப்பால் செவிலி என்னும் பெண்பார் சொல்லிற்கு செவிலியர் என்பது பொதுமைப்பால் நடனமங்கை என்னும் பெண்பார் சொல்லிற்கு நாட்டியக்காரர் என்பது பொதுமைப்பால் விமான பணிப்பெண் என்னும் பெண்பார் சொல்லிற்கு விருந்தோமர் என்பது பொதுமைப்பால் இந்த சொல்கள் சில எடுத்துக்காட்டுகளே போல மொழியின் பல்வேறு கூறுகளில் நம்முள் உள்ள பாலின உருவாக்கம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது எனவே ஆண் பெண் ஆகிய இரு பாலினரும் தாம் பயன்படுத்தும் மொழியை தாமே ஆய்ந்து திருத்தி பழக வேண்டும் ஆண் பெண் பாகுபாடற்ற மொழி உருவாக்குவது என்பது ஒரு நாளில் நடந்துவிடக்கூடிய செயல் அன்று ஓர் ஊற்றிலிருந்து கிளம்பும் நீர் பல்கி பெருகி ஆறாக மாறுகிறது ஆறுகள் கடலில் சென்று கலந்து அதன் வளத்தை மேம்படுத்துகின்றன அதனை போலவே யாரேனும் எங்கேனும் மொழியில் நிகழ்த்தும் ஒரு மாற்றம் பல்கி பெருகும் மொழி எனும் கடலில் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இனிமேல் கண்ணும் கருத்துமாக நாம் அனைவரும் பொதுமைப்பாலில் மொழியை கையாள முனைவோமாக இப்பொழுது திரையில் சில கருப்பொருள்கள் தோன்றப்போகின்றன நீங்கள் பதின்மறை கொண்ட குழுக்களாக பிரிந்து ஏதேனும் ஒரு கருப்பொருளை தேர்ந்தெடுத்து அதனை பற்றி மூன்று நிமிடங்களே நடத்தி காட்டக்கூடிய விளம்பரம் ஒன்றை பத்து நிமிடங்களுக்குள் உருவாக்க வேண்டும் அந்த விளம்பரங்களில் ஆண்பால் பெண்பால் கதாபாத்திரங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் அவ்வாறு உருவாக்கப்பட்ட விளம்பரங்களை பத்து நிமிடங்கள் கழித்து இரண்டு குழுவினர் இங்கே வந்து நிகழ்த்தி காட்ட வேண்டும் விளம்பரத்திற்கான கருப்பொருள்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினருக்கு காஃபி கொடுத்து விருந்தோம்பல் மகிழ்வுந்து என்னும் கார் துவைக்கும் சோப்பு சேமிப்பின் முக்கியத்துவம் விளம்பரங்களை நன்றாக உருவாக்கி அருமையாக நடித்து காட்டினீர்கள் பாராட்டுக்கள் நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை வரவேற்று விருந்தோம்பும் கடமை ஆண் பெண் ஆகிய இருபாலினருக்கும் இருக்கிறது ஆனால் விளம்பரங்களில் அது பெண்கள் செய்ய வேண்டிய பணியாகவே காட்டப்படுகிறது கார் என்னும் இயந்திரத்தை ஆண் பெண் ஆகிய இருவாளருமே ஓட்ட முடியும் ஓட்டுகிறார்கள் ஆனால் பெரும்பாலான விளம்பரங்களில் ஆண்களே காரினை ஓட்டுபவராக காட்டப்படுகிறார்கள் துணிகளை ஆண் பெண் இருவாளருமே பயன்படுத்துகிறோம் அழுக்கானதும் வெளுக்கிறோம் ஆனால் துவைக்கும் சோப்பிற்கான விளம்பரங்கள் பெரும்பாலானவற்றில் துணிகளை வெளுப்பவர்களாக பெண்களே காட்டப்படுகிறார்கள் ஆண் பெண் ஆகிய இருவாளருமே தம்முடைய திருமணத்திற்கோ படிப்பிற்கோ சேமிக்கலாம் ஆனால் பெரும்பாலான விளம்பரங்கள் ஆண் அவரது படிப்பிற்காகவும் பெண் அவரது திருமணத்திற்காகவும் சேமிப்பதாக காட்டுகின்றன இவ்வாறு காட்சிப்படுத்தல்கள் நிகழ்வதற்கு எது காரணமாக இருக்கிறது நமக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து நாம் தொலைக்காட்சியில் திரையரங்கில் சாலையோர பலகையில் காண்கிற வானொலியில் கேட்கிற விளம்பரங்களால் உருவாக்கப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டன அதனால்தான் நாமும் அவ்வாறு சிந்திக்கிறோம் காரிரலை கிழித்துக்கொண்டு கொண்டு கீழ்வானில் தோன்றும் மங்கிய ஒலிக்கீற்று மெல்ல மெல்ல வளர்கிறது பின்னர் தகத்தகாய கதிரவனாய் ஒளிர்கிறது போல ஆண் பெண் ஆகிய இருபாளினரும் காண்கிற கேட்கிற அனைத்தையும் ஆணும் பெண்ணும் சரிசமமே என்னும் கண்கொண்டு நோக்கத் தொடங்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய படிந்திருக்கும் பாலின உருவாக்கத்தை கிழித்துக்கொண்டு ஆண் பெண் சமத்துவ ஒழுக்கீட்டு தோன்றும் அது மெல்ல மெல்ல வளர்ந்து ஆண் பெண் நிகர்நிலை என்னும் கதிரவனாய் ஒளிரும் இதுவரை நாம் பயன்படுத்தும் மொழியில் காணும் காட்சியில் எவ்வாறெல்லாம் பாலின உருவாக்கம் நிகழ்கிறது என்பதனையும் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதனையும் பார்த்தோம் இப்பொழுது நாம் படிக்கும் படைப்புகளில் எவ்வாறு பாலின உருவாக்கம் நிகழ்கிறது என பார்க்கலாமா இந்த நகைச்சுவை துணிக்கை படியுங்கள் புடவைக்கடை வாசலில் இரண்டு ஆண்கள் பாருங்கள் என் தங்கச்சி புடவை எடுக்க ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் காணும் என் அக்கா காலையில கடை திறந்ததும் இப்பொழுது இந்த நகைச்சுவை துணை கவனியுங்கள் என் மனைவி என்ன திட்டா ஏ ஆ கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் ஆச்சு இன்னும் சமைக்க கூட தெரியல போய் உங்க அப்பா கிட்ட வான்னு சொல்லிட்டா இந்த இரண்டு நகைச்சுவை துணுக்குகளிலிருந்தும் நீங்கள் புரிந்து கொண்ட வேளை இங்கே பகிர்ந்து கொள்கிறீர்களா உங்களுடைய கருத்துக்களுக்கு பாராட்டுக்கள் பெண்கள் காலத்தின் அருமையை அறியாதவர்கள் குழப்பம் மிகுந்தவர்கள் என்னும் கருத்துக்களை முதல் நகைச்சுவையும் ஆண்கள் சமைப்பது நகைப்பிற்கு இடமானது என்னும் கருத்தை இரண்டாவது நகைச்சுவையும் எடுத்துரைக்கின்றன ஆனால் நடைமுறை வாழ்வில் ஆண் பெண் பலரும் காலத்தின் அருமையை அறிவதில்லை ஆண் பெண் இருவாளருமே சமைக்க முடியும் பல ஆண்கள் சமையற்காரர்களாக பணியாற்றி பொருளீட்டுகிறார்கள் ஆனால் இந்த உண்மைகளை எல்லாம் மறைத்து மறக்கச் செய்து நம்முள் பாலின வேறுபாடுகளை இத்தகு படைப்புகள் உருவாக்குகின்றன படைப்புகள் வழியிலான பாலின உருவாக்கம் நகைச்சுவை துணுக்குகளின் வழியாக மட்டுமல்ல நம்முடைய சமூகத்திற்குழங்கும் பழமொழிகளிலும் நிறைந்து கிடக்கின்றன எடுத்துக்காட்டாக பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிஞ்சா போச்சு பெண்புத்தி பின்புத்தி உத்தியோகம் ஆணின் லட்சணம் ஜான்பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை என்பன போன்ற பழமொழிகள் ஆண் பெண் இருவாளரும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இவ்வாறு இருப்பார்கள் என்னும் பாலின கருத்துக்களை உருவாக்கம் செய்கின்றன எனவே இத்தகு பழமொழிகளையும் படைப்புகளையும் நாம் பயன்படுத்தாதிருக்க முயல வேண்டும் நாம் படிக்கும் படைப்புகளையும் பழமொழிகளையும் ஆண் பெண் சமத்துவக் கண்கொண்டு நோக்க பழக வேண்டும் அடுத்தது ஒரு பயிற்சி திரையில் ஓமைகள் சில தோன்றும் நீங்கள் படித்த கதை கவிதை கட்டுரை ஆகிய படைப்புகளில் இந்த ஓமைகள் எந்த பாலினருக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதனை நீங்கள் கண்டறிந்து கூற வேண்டும் எடுத்துக்காட்டாக சிங்கம் என்னும் உவமை நீங்கள் படித்த படைப்பில் ஆணை குறிப்பதாக இருந்தால் நீங்கள் ஆண் என விடை கூற வேண்டும் பெண்ணை குறிப்பதாக இருந்தால் பெண் என விடைகூற வேண்டும் பயிற்சியை தொடங்கலாமா ஒன்று சிறுத்தை இரண்டு நிலவு மூன்று கொடி நான்கு யானை ஐந்து தென்றல் ஆறு எரிமலை ஏழு கதிரவன் எட்டு மலர் ஒன்பது மான் பத்து சூறாவளி உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள் பொதுவாக நாம் படிக்கும் கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் ஆகிய படைப்புகளில் சிறுத்தை யானை சூறாவளி கதிரவன் எரிமலை போன்ற வலிமையான தனித்து இயங்கக்கூடியவை ஆண்களுக்கும் நிலவு கொடி தென்றல் மலர் மான் போன்ற சார்ந்து இயங்கக்கூடிய மென்மையானவற்றை பெண்களுக்கும் ஓமையாக கூறப்பட்டுள்ளன கூறப்படுகின்றன அவற்றை தொடர்ந்து படிக்கிற நாமும் அவ்வாறு பயன்படுத்த பழகுகிறோம் அப்படியானால் படைப்புகளில் இவ்வாறு வெளிப்படக்கூடிய இந்த பாலின உருவாக்கத்தை எவ்வாறு எதிர்கொள்வது நாம் படிக்கின்ற ஒவ்வொரு வரியையும் ஆண் பெண் சமத்துவ கண்ணோடு படிக்க வேண்டும் அவ்வரிகள் அக்கோட்பாட்டிற்கு மாறாக இருந்தால் இவ்வாறு படைப்பது தவறு என உணர வேண்டும் கதை கவிதை கட்டுரை ஆகியவற்றை நாம் படைக்கும் பொழுது அத்தகு தவறுகளை செய்யாது இருக்க வேண்டும் இதுவரை நாம் பயன்படுத்தும் மொழியில் காணும் காட்சியில் படிக்கும் படைப்புகளில் எவ்வாறெல்லாம் பாலின உருவாக்கம் நிகழ்கிறது என்பதனையும் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதனையும் பார்த்தோம் இப்பொழுது நம்முடைய பழக்க வழக்கங்களில் எவ்வாறு பாலின உருவாக்கம் நிகழ்கிறது என பார்க்கலாமா திரையின் ஒரு பகுதியில் சில பழக்க வழக்கங்கள் தோன்ற இருக்கின்றன அவற்றிற்கு நேரே ஆண் பெண் என இரு களங்கள் இருக்கின்றன நீங்கள் ஒவ்வொரு பழக்க வழக்கமாக படித்து அப்பழக்க வழக்கம் பொதுவாக யாருக்கு பொருத்தமானதாக கருதப்படுகிறது என கூற வேண்டும் பழக்கவழக்கம் வழக்கம் ஆண் பெண் சத்தமிட்டு சிரிக்கக்கூடாது பலரின் முன்னர் அழக்கூடாது எப்பொழுதும் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது முதலில் சாப்பிடக்கூடாது இருட்டும் முன்னர் வீட்டிற்கு திரும்பி விட வேண்டும் தனித்து செல்லக்கூடாது வெட்கப்படக்கூடாது அதிகம் அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கே இப்பொழுது விடைகளை பார்ப்போமா பழக்க வழக்கம் ஆண் பெண் சத்தமிட்டு சிரிக்கக்கூடாது பெண் பலரின் முன் அழக்கூடாது ஆண் எப்பொழுதும் வீட்டிற்குள்ளேயே இருக்கக்கூடாது ஆண் முதலில் சாப்பிடக்கூடாது பெண் இருட்டு முன்னர் வீட்டிற்கு திரும்பிவிட வேண்டும் பெண் தனித்து செல்லக்கூடாது பெண் வெட்கப்படக்கூடாது ஆண் அதிகம் அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது ஆண் பொதுவாக பெண்கள் சத்தமிட்டு சிரிக்கக்கூடாது முதலில் சாப்பிடக்கூடாது இருட்டு முன்னர் வீட்டிற்கு திரும்பிவிட வேண்டும் தனித்து செல்லக்கூடாது என்றும் ஆண்கள் பலரின் முன்னர் அழக்கூடாது எப்பொழுதும் வீட்டிற்குள்ளேயே இருக்கக்கூடாது வெட்கப்படக்கூடாது அலங்கரித்து கொள்ளக்கூடாது என்றும் கருதப்படுகிறது அதற்கு மாறாக செயல்படுகிற ஆணும் பெண்ணும் நகைப்பிற்குரியவர்களாக தவறு செய்பவர்களாக பலராலும் கருதப்படுகிறார்கள் இந்த கருத்தை யாரும் திட்டமிட்டு உருவாக்குவதில்லை மாறாக சமூகத்தில் நாள்தோறும் நடப்பனவற்றை கண்டும் கேட்டும் நாம் கற்கிறோம் சில வேலைகளில் வழக்கத்திற்கு மாறாக நாம் நடக்கிற பொழுது மற்றவர்கள் நம்மிடம் இக்கருத்தை வலியுறுத்துகிறார்கள் நாமும் அவற்றை எந்தவிதமான ஆய்வுமின்றி ஏற்றுக்கொள்கிறோம் எனவே நாம் நாள்தோறும் பின்பற்றுகிற பழக்க வழக்கங்களை ஆண் பெண் சமத்துவ கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மாய திரையை கொண்டு நம்மால் வெளியே வர முடியும் அப்படியானால் இந்த பாலின உருவாக்கத்தை எவ்வாறு எதிர்கொள்வது ஆண் பெண் ஒவ்வொருவரும் தாம் காண்கிற கேட்கிற படிக்கிற பின்பற்றுகிற அனைத்தையும் ஆண் பெண் சமத்துவ கண்ணோடு ஆய்வு செய்ய தொடங்க வேண்டும் அதாவது ஆண் பெண் இருவாளரும் பெண்களை வந்தது போனது என அக்ரிணையில் அழைப்பதை கைவிட வேண்டும் யாரேனும் அவ்வாறு குறிப்பிட்டால் அவர்களிடம் திருத்தி கூறும்படி வலியுறுத்த வேண்டும் தாம் காணும் திரைப்படம் விளம்பரம் தொலைக்காட்சி தொடர் அனைத்திலும் பெண்களை எப்படிப்பட்டவர்களாக காட்டுகிறார்கள் என ஆய்ந்து தாம் அறிந்து கொள்ளும் கருத்தை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள பழக வேண்டும் பெண்களை மட்டம் தட்டும் பழமொழிகள் வசைச்சொல்கள் ஆகியனவற்றையும் ஆண்களை உயர்த்தி கூறுகிற பழமொழிகளையும் பயன்படுத்தாது இருக்க உறுதி கொள்ள வேண்டும் யாரேனும் பயன்படுத்தினால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் தாம் எழுதும் கதை கட்டுரை கவிதை முதலியவற்றில் பெண்களையும் ஆண்களையும் சமமானவர்களாக படைக்க வேண்டும் பிற பாலினருக்கே உரியதென ஒதுக்கப்பட்டிருக்கிற வேலைகளைச் செய்தும் விளையாட்டுக்களை விளையாடியும் பார்க்க வேண்டும் இவற்றையெல்லாம் உடனடியாக மேற்கொண்டு வாழ்வது சற்று கடினம்தான் ஏனென்றால் மருந்து முதலில் கசக்கவே செய்யும் அதற்காக நாம் மருந்தை உண்ணாது அது இருந்துவிட முடியாது எனவே மற்றவர்களின் கிண்டல் கேளிகளை தாண்டி நம்மை நாமே பண்படுத்தி கொள்ள ஆண் பெண் சமத்துவ நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் நீங்களும் ஈடுபட வாழ்த்துகள் இப்பொழுது ஒரு பயிற்சி செய்வோமா பாடத்தின் தொடக்கத்தில் நாம் பார்த்த கதை நினைவில் இருக்கிறதா அந்த கதையின் ஒரு பகுதியை மீண்டும் கூறுகிறேன் கவனமாக கேளுங்கள் தன்னுடைய ஆய்வில் மூழ்கி இருந்த அறிவியல் அறிஞர் தன்னை யாரோ அழைக்கும் ஓசை கேட்டு தன் வீட்டிலிருக்கும் ஆய்வுக்கூடத்தை விட்டு வெளியே வந்தார் அங்கே அவரை பார்க்க வந்திருந்த நடனக் கலைஞரும் காவல்துறை அதிகாரியும் நின்று கொண்டிருந்தனர் இந்த மூவருக்கும் இப்பொழுது நீங்கள் என்னென்ன பெயர்களைச் சூட்டுவீர்கள் அவற்றை மூன்று நிமிடங்களுக்குள் சூட்டுங்கள் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள் அறிவியல் அறிஞர் காவல்துறை அதிகாரி ஆகிய இருவருக்கும் பெயர்களையும் நடன கலைஞருக்கு ஆண்பார் பெயரையும் சூட்டியிருந்தால் நீங்கள் பாலின உருவாக்கத்தை தாண்டி சிந்திக்க தொடங்கியிருக்கிறீர்கள் என்று பொருள் ஆய்வு செய்ய தொடங்கிய சில நிமிடங்களிலேயே உங்களுடைய எண்ணத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடிந்திருக்கிறது தொடர்ந்து முயன்றால் மாற்றம் வெகு தொலைவில் இல்லை நன்று இப்பொழுது இந்த வகுப்பில் கற்றவைகளையெல்லாம் தொகுத்து பார்க்கலாமா இவையெல்லாம் ஆணின் தன்மை இவையெல்லாம் பெண்ணின் தன்மை என்னும் கருத்து சமூகத்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உருவாக்கப்படுவதைத்தான் பாரின உருவாக்கம் என்கிறோம் இதனை ஆங்கிலத்தில் ஜெண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்பர் ஆண் பெண் இருபாலரும் பெண்களை வந்தது போனது என அக்ரிணையில் அழைப்பதை கைவிட வேண்டும் யாரேனும் அவ்வாறு குறிப்பிட்டால் அவரிடம் திருத்தி கூறும்படி வலியுறுத்த வேண்டும் தாம் காணும் திரைப்படம் விளம்பரம் தொலைக்காட்சி தொடர் அனைத்திலும் பெண்களை எப்படிப்பட்டவர்களாக காட்டுகிறார்கள் என ஆய்ந்து அறிந்து கொள்ளும் கருத்தை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள பழக வேண்டும் பெண்களை மட்டம் தட்டும் பழமொழிகள் வசைச்சொல்கள் ஆகியனவற்றையும் ஆண்களை உயர்த்தி கூறுகிற பழமொழிகளையும் பயன்படுத்தாது இருக்க உறுதி கொள்ள வேண்டும் யாரேனும் பயன்படுத்தினால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் தாம் எழுதும் கதை கட்டுரை கவிதை முதலியவற்றில் பெண்களையும் ஆண்களையும் சமமானவர்களாக படைக்க வேண்டும் பிற பாளினருக்கே உரியதென ஒதுக்கப்பட்டிருக்கிற வேலைகளைச் செய்தும் விளையாட்டுக்களை விளையாடியும் பார்க்க வேண்டும் இதுவரை கற்றவைகளை நன்கு தொகுத்து கூறிவிட்டீர்கள் பாராட்டுக்கள் இவை என்றென்றும் நம்முடைய நினைவில் நிற்க சில பயிற்சிகளை மேற்கொள்வோமா விநாயகன் ஒன்று தரையை கழுவ பயன்படும் திரவத்திற்கும் வீடுகட்ட கடன் கொடுக்கும் திட்டத்திற்கும் தேவையான விளம்பரச் சுவரட்டிகளை பாலின உருவாக்கத்தை கடந்து ஆண் பெண் சமத்துவ நோக்கில் உருவாக்குக விநாயகன் இரண்டு காலையில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த விமான விருந்தோமுனரும் பொறியாளரும் வழியில் தங்கள் நண்பரான செவிலியரை கண்டு நலம் விசாரித்தனர் இந்த காட்சியில் வரும் கதைமாந்தர்களுக்கு பாலின உருவாக்கத்தை கடந்து ஆண் பெண் சமத்துவ நோக்கில் பெயரிடுக இந்த வினாக்களுக்கு பொருத்தமான விடைகளை அடுத்த வகுப்பிற்கு வரும்பொழுது நிறைவு செய்து கொண்டு வருகிறீர்களா நன்று இந்த வகுப்பை ஆணும் பெண்ணும் சரிசமமே என்னும் பாடலை பாடி நிறைவு செய்வோமா காணும் உயிர்கள் எல்லாமே கிருப்பாலாய் பிறந்தே வாழ்ந்திடுமே ஆணும் பெண்ணும் சரிசமமே இதை அறிவோம் நன்றாய் அனுதினமே காணும் உயிர்கள் எல்லாமே கிருப்பாலாய் பிறந்தே வாழ்ந்திடுமே

அறிவோம் நன்றாய் அனுதினமே காணும் உயிர்கள் எல்லாமே இருபாலாய் பிறந்தே வாழ்ங்கிடுமே ஆண்ம் பெண்ணும் சரிசமமே இதை அறிவோம் நன்றாய் அனுதினமே காணும் உயிர்கள் எல்லாமே இருபாலாய் பிறந்தே வாழ்ங்கிடுமே நன்றாக பாடினீர்கள் பாராட்டுக்கு நன்றி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்